திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வன்னி அடிகளார் தெருவைச் சேர்ந்தவர்தான் லாரி அதிபரான வெங்கடேசன், வயது 35. கடந்த 11 தேதி அன்று கொடூரமான முறையில இவரு கொலை செய்யப்பட்டு இருந்தாரு. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வெங்கடேசனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சங்கர் அப்படின்றவர் வெங்கடேசன கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து சங்கர், வயது 42, இவருடைய மனைவியான பாக்கியலட்சுமி, வயது 40 ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினாங்க. அப்போது போலீசாரோட விசாரணையில பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வெளியாச்சு. லாரி அதிபரான வெங்கடேசன் சின்ன வேப்பம்பட்டை சேர்ந்த சங்கர் அப்படின்றவருக்கு 10 லட்சம் ரூபாயை 2017 கடனாக கொடுத்திருக்காரு. வட்டியும் அசலும் பெறுவதற்காக வெங்கடேசன் பாத்தீங்க அப்படின்னா சங்கரோட வீட்டிற்கு அடிக்கடி போயிருக்காரு. வெங்கடேசன் வீட்டிற்கு வருவதை பார்த்ததும் சங்கர் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு பின்பக்க வாசலாக எகிரி குதிச்சு போயிடுவாராம். இதனால வெங்கடேசன் அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றதுனால பாக்கியலட்சுமியோடு இவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு. சங்கர் இல்லாத டைம்ல இரண்டு பேருமே அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க. இந்த விவகாரம் கணவரான சங்கருக்கு தெரிய வந்திருக்கு. மனமுடைந்த சங்கர் பாத்தீங்க அப்படின்னா இது தொடர்பாக வெங்கடேசனிடம் கேட்டிருக்காரு. அதற்கு வெங்கடேசன் பாத்தீங்க அப்படின்னா பாக்கி கடனை திருப்பி கொடுக்கும் வரை இந்த கள்ள தொடர்பு தொடரும் அப்படின்னு சங்கரிடம் சொல்லியிருக்காரு. கடந்த 11 தேதி அன்று சங்கரோட வீட்டிற்கு சென்ற வெங்கடேசன் பாக்கியலட்சுமியோடு உல்லாசமாக இருந்திருக்காரு. அப்போது வீட்டிற்கு வந்த சங்கர் மனைவியுடன் உல்லாசமாக இருப்பதை பார்த்து ஆத்திரமடைஞ்சிருக்காரு. இதையடுத்து வீட்டுல இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து வெங்கடேசனை சராமாரியா தாக்கியிருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த வெங்கடேசன் பரிதாபமான முறையில உயிருக்கு போராடி உயிரிழந்துட்டாரு. இதையடுத்து பாக்கியலட்சுமியுடன் சங்கர் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு போயிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. இவங்க பெங்களூரை நோக்கி போகும்போது ஓசூர்லயே இவங்களை மடக்கி பிடித்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல வெங்கடேசன் கடனை திருப்பி கேட்டதுனால கொலை செய்யப்பட்டது அப்படின்னு தெரிய வந்தது. ஆனா இது விசாரிக்கும் போதுதான் கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்றது முழுமையா தெரிய வந்திருக்கு. சங்கர் செய்த இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.